வணக்கம் மக்களே. பிரபல காமெடி நடிகர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட பிரபல காமெடி நடிகர் சுனில் அவர்கள், இவருக்கு இந்த நோயா? வைரலான புகைப்படம் வாங்க, அவருக்கு என்னாச்சு, அவருடைய என்ன நோயால பாதிக்கப்பட்டிருக்காருன்னு இந்த வீடியோல முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன் முறையாக நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். டோலி வீட்டில் மிக பிரபலமான காமெடி நடிகர் சுனில் வர்மா 1974 பிப்ரவரி மாதம் ஆந்திராவில் பிறந்தவர். இவர் நடித்த சிரஞ்சீவியின் தீவிர ரசிகர். இவருக்கு சிறு வயதிலிருந்தே நடனத்தின் மீது அதிக ஆர்வம் கொண்டவர். அதனாலேயோ இவர் பல நடன போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகளையும் வாங்கியிருக்கிறார். இவருடைய ஆசிரியரின் அறிவுரையின்படிதான் கலைத்துறையில் இளங்கலை பட்டம் பெற்றார். பிறகு நடிகர் சுனில் அவர்கள் முதன் முதலாக மேடை நாடகங்களில் நடிக்க தொடங்கினார். 1995 இவர் சினிமா உலகில் நடன கலைஞராக நுழைந்தார். அதற்கு பிறகு சுனில் அவர்கள் நகைச்சுவை நடிகராக வாய்ப்புகள் கிடைத்தது. படிப்படியாக இவருடைய நகைச்சுவை பேச்சுக்கும் திறமைக்கும் சினிமாவில் பட வாய்ப்புகள் வந்தது. அது மட்டுமல்லாமல் தெலுங்கு சினிமா உலகில் பல முன்னணி நடிகர் படத்துல சுனில் வர்மா நடித்திருக்கிறாரு. தொடர்ந்து நிறைய திரைப்படங்கள்ல நடிச்சிட்டு வராரு. தெலுங்கு சினிமாவில் காமெடி நடிகராக திகழ்ந்து வரும் நடிகர் சுனில் அவர்கள் கோடிக்கணக்கான அளவில் பெற்று வந்தார். டோலிவுட்டில் மிக பிரபலமான காமெடி நடிகர் சுனில் அவர்கள் அந்தலா ராமுடு என்ற திரைப்படத்தின் மூலம்தான் முதன் முதலாக கதாநாயகனாக நடித்தார். 2019 இயக்குனர் எஸ் எஸ் ராஜமௌலியின் மரியாதை ராமனா என்ற திரைப்படத்தில் ஹீரோவாக நடித்திருக்கிறார். தமிழ்ல சந்தானம் எப்படியோ அப்படித்தான் தெலுங்கு சினிமாவில் சுனில். ஆரம்ப காலத்தில் காமெடி நடிகராக நடித்து சுனில் அதன் பின்பு கதாநாயகனாக வலம் வர ஆரம்பித்தார். அதற்கு கூட தனது உடலை படு ஃபிட்டாக மாற்றினார். ஆனால் இவருக்கு சரியாக படங்கள் அமையல. கடைசியாக அல்லு அர்ஜுன் நடிப்பில் வெளியாகியிருந்த மாஸ்க் ஹிட் கொடுத்த அழி வைக்கும் இந்த படத்துல முக்கிய கதாபாத்திரத்துல நடித்திருந்தாரு சுனில் அவர்கள். இந்த நிலையில நடிகர் சுனிலுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது. இதனால் இவர் தற்போது ஹைதராபாத்தில் உள்ள மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பிரிவுல சேர்க்கப்பட்டுள்ளார். இவருக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்ந்த உடனே பார்த்தீங்கன்னா சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருகிறது. அதோடு இவருக்கு பெரிய பிரச்சனை என்று கூட சோசியல் மீடியாவில் வைரலாகி பரவி வந்தது. ஆனால் இவர் சைனஸ் பிரச்சனையாகத்தான் பாதிக்கப்பட்டுள்ளார் மருத்துவர்கள் அறிவித்திருக்காங்க. மருத்துவர்களின் உதவியோடு தற்போது நடிகர் சுனில் அவர்கள் குணமாகி வருகிறார். ரசிகர்களும் சினிமா பிரபலங்களும் இவர் சீக்கிரமாக குணமடைய பிரார்த்தனை செய்து வருகிறோம் என்று தனது சோசியல் மீடியா வாயிலாக பார்த்தீங்கன்னா சுனில் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை செய்துட்டு வராங்க. இப்போ அவருடைய மருத்துவமனையில் இருக்கும் புகைப்படம் வெளியாகி ஒட்டுமொத்த அவருடைய ரசிகர்களையும் அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. சுனில் அவர்களுக்கு நம்மளும் நம்ம சேனல் சார்பாக பிரார்த்தனை செய்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.